வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ வந்துட்டு ஒரு 30 கோயில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த போடுற இந்த வீடியோ. நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது என்னென்னா, இஸ் தேர் எனி திங் கால்டு லக் ஃபேக்டர் அப்படின்றது தான் இந்த வீடியோ. இது வந்து காலங்காத்தால ஒரு 4:30 மணிக்கு எனக்கு தோணுச்சு இந்த விஷயம் இருக்குது, இதை எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் இதை நம்புவீங்க, சில பேர் இதை நம்ப மாட்டீங்க. இப்போது கடவுள் இருக்குன்னு நம்புகிற மாதிரி தான் லக் இருக்குது இல்லைன்றத நம்புறது நம்பாமல் இருக்கிறது. ஆனால் நம்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்பாதவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். நான் சில டைமில் என்னையே நான் கேட்குறது உண்டு. ஓ, ரிசல்ட் வருது, ஒரு பையன் 210 மார்க் எடுக்கிறான், மேக்ஸில் 38 மார்க் எடுக்கிறான். ஒரு பையன் 198 மார்க் எடுக்கிறான், 199 மார்க் எடுக்கிறான். ஒரு பையன் 215 மார்க் எடுக்கிறான், மேக்ஸில் 38, 37 அந்த மாதிரிலாம் எடுக்கிறான். ஒரு பையன் எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிறான், ஆனால் 2-3 மார்க் அக்ரிகேட் மிஸ் ஆகுது. என்னத்தை சொல்கிறது? படிக்கலன்னு சொல்கிறதா? சொல்ல முடியாது. ஸோ போன தடவை ஃபெயில் ஆன சப்ஜெக்ட்லாம் இந்த தடவை அபரிவிதமாக மார்க் எடுக்கிறான், போன தடவை நல்ல மார்க் எடுத்த சப்ஜெக்ட்லாம் இந்த தடவை கம்மியாக எடுக்கிறான். அதெல்லாம் கூட நான் ஒதுக்கி வச்சிடலாம். ஆனால் 199 அக்ரிகேட்டில் போகுது, 1 மார்க்கில் மேக்ஸில் போகுது, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் ஒரே ஒரு வார்த்தை தான் அனுப்புவோம் அந்த பசங்களுக்கு, ஆட் லக். ஆனால் உனக்கு லக் இல்லைடா அப்படின்னு சொல்லுவேன். இன்னொன்று சொல்கிறேன், 1.200 எடுத்து பாஸ் பண்ணிடலாம், கரெக்டாக 200. அது எப்படி எடுக்க முடியும்? எப்படி கரெக்டாக 200 எடுக்க முடியும்? ஸோ இதெல்லாம் லக் இல்லாமல் என்ன, ப்ரேயர்ஸ் இல்லாமல் என்னன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி 200 எடுத்து பாஸ் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக லக்கின்னு தான் சொல்லுவேன். கரெக்டாக அந்த 40 மார்க் மேக்ஸில் எப்படி கரெக்டாக 40 மார்க் எடுக்க முடியும்? ஏ புரியல. இப்போது இது லக் இல்லாமல் என்ன? இப்போது லக்கை எப்படி கொண்டு வருது? ஹவு டு பிரிங் தி லாஸ்ட் லக்? ஃபஸ்ட்டு ப்ரேயர்ஸ். டெய்லி நீங்கள் எந்த ரிலீஜன் ஃபாலோ பண்ணாலும் சரி, ப்ரேயர்ஸ். இப்போ முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா 5 times ப்ரேயர்ஸ் பண்ணுவாங்க. ஹிந்துஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது ப்ரே பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் வாரத்துக்கு 1 தடவையாவது கோயில் போகிறத மேண்டேட்ரியாக வச்சுக்கணும். கிறிஸ்டியன்ஸு கண்டிப்பாக வந்துட்டு இந்த சர்ச்சுக்கு போயிடுவாங்க சண்டே அன்னைக்கு, முஸ்லீம்ஸு ஃப்ரைடே போயிடுவாங்க, ஃப்ரைடே வந்து மாஸ்க் போயிடுவாங்க. ஆனால் ஹிந்துஸ் வந்து நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போகிறதே இல்லை. அங்கே போயிட்டு சாமியை சுற்றுறது மட்டும் வேலை கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த கோயிலில் போயிட்டு ஃபஸ்ட்டு சாமியை பார்த்து மனம் முருக வேண்டிக்கிட்டு ஒருநிலைப்படுத்தி, மனசை ஒருநிலைப்படுத்தி, எந்த தாட்ஸ் அப்போ இல்லாமல் வேண்டிக்கிட்டு அப்போ போய் உட்காந்து அந்த வைப்ரேஷன் எடுத்துக்கோங்க. இந்த வைப்ரேஷன் தான் மெயின். முடிஞ்சால் கோயிலுக்கு போனால் சட்டையை கட்டிடுங்க, சட்டையை கட்டிட்டு இடுப்பில் சட்டையை கட்டிக்கோங்க. வேர் பாடியோட கோயிலுக்குள்ளே ஒரு 15 minutes அந்த வைப்ரேஷன் அப்படியே எடுத்துக்கோங்க, அந்த எனர்ஜி அப்படியே உங்கள் உடம்புக்குள்ளே பாஸ் ஆகட்டும். இதுதான் வந்து த பெஸ்ட் மெத்தட், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபு, நிம்மதியாக டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. கோயில் சுற்றுறதுல மேட்ரே கிடையாது, குரு குருன்னு சுற்றினே இருப்பாங்க சில பேர், மேட்ரே இல்லை. இது வந்து கொஞ்சம் தான், 10% தான். நாங்கள் உட்காந்து அந்த வைப்ரேஷன் எடுத்துக்கிறது, இது நம்பர் 1 என்னை பொறுத்த வரைக்கும். நான் பண்ணது தான் சொல்கிறேன். நான் சிஏ படிக்கும்போது, நான் 12th படிக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்றது ஜஸ்ட்டு சொல்கிறேன். ரெண்டாவது, அம்மா அப்பாவை நிற்க வச்சு காலில் ஓடணும் டெய்லி. முதல்ல 1-5 நாள் ஒரு மாதிரி ஆக்குவோடாக இருக்கும், அதுக்கப்புறம் அது சரியாயிடும். அது குறிப்பிட்ட டைமுக்கு கரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லணும், குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே அவளை கட்டிக்கிட்டு அம்மா ரெண்டு பேரும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டு, பக்கத்தில் சாமி இருக்கும் வீட்லேயே, எப்படியும் கிச்சன் பக்கத்தையாவது எங்கேயாவது சாமி வச்சுருப்பீங்க, அங்கே ஒரு நமஸ்காரத்தை போட்டு ஒரு 5 to 10 minutes மனமுருக சாமி வேணும். அந்த 5-10 நிமிஷம் உங்களால் கொடுக்க முடியல அப்படின்னா 6 மாதத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ டெய்லி 5-10 நிமிஷம் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த டைம்னு இல்லை, அது அது வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஒரு 10 நிமிஷம் டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டாக ஒரு மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களோட வேண்டுதலை கேளுங்க, நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். பட் இது மட்டுமே கிடையாது, நான் அப்பயும் சொல்கிறேன், ஹார்ட் ஒர்க் தான், ஓகேயா? பட் இந்த இந்த லாஸ்ட் இந்த 2 மார்க்கு, 1 மார்க்கு, 3 மார்க்கு, 4 மார்க்கில் போகிறதெல்லாம் அப்படியே அந்த 200 மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்யுங்க.
ஸோ யூ ஹாவ் டு பிரிங் பேக் யுவர் லாஸ்ட் லக். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நான் எதுவுமே சும்மா கதையெல்லாம் சொல்லலை. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு வீடியோ 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டால் ஞாபகம் எனக்கு இருக்குது, ஹவு டு பிரிங் யுவர் லாஸ்ட் லக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாராவது சார் புரோட்டிட் இன் இங்கிலீஷ்னு கேட்பான் கமெண்ட்டில், அதுக்கு இவன் கமெண்ட் அடிக்கிறது பதில் மேலே போய் இங்கிலீஷில் போய் டைப் படிச்சுட்டு போயிடலாம், ஹவு டு பிரிங் யுவர் லாஸ்ட் லக்னு டைப் கிடச்சா வந்துடும். பாதி பேர் ஒன்றுமே ரிசர்ச் பண்ணாமல் நான் என்னோடய வீடியோஸ்லேயே எல்லாமே போட்டிருப்பேன். வருஷம் வருஷம் என்னத்தை பேசுறது தானே பேசி ஆகணும், ஒரு வருஷம் இங்கிலீஷில் பேசுவோம், இன்னொரு வருஷம் தமிழில் பேசுவோம், அவ்வளோதான். சார் ஹவு டு ஃபில் எக்ஸாமினேஷன் ஃபார்ம்னு கமெண்ட் அடிப்பான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது. இந்த கமெண்ட் அடிக்கிறது பதில் மேலே போய் சர்ச் பாட்டில் அடிச்சா நினச்சிக்கோ, முடிஞ்சு போச்சு, அடிக்க மாட்டானுங்க. அஞ்சறிவு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாதி பேருக்கு. கோபமாக வருது, எவ்வளோ தடவை அந்த வீடியோஸை போடுறது, இங்கே இங்கே கமெண்ட் அடிக்கிறதுக்கு மேலே போய் அடிக்கிறதா முடிஞ்சு போச்சு, இல்லை அங்கே தான் பேசியிருப்பேன், ஏன் போன தடவை பேசியிருக்க மாட்டேன்னா, 5 மாதத்துக்கு முன்னாடி இது எக்ஸாமுக்கு முன்னாடி பேசியிருக்க மாட்டேன்னா, டிசம்பர் மாதம் எக்ஸாமுக்கு பேசியிருக்க மாட்டேன்னா, அப்போ கண்டிப்பாக இருக்கும்ல, எதுவும் மாறலையே, எக்ஸாமினேஷன் ஃபார்ம் அதே தானே, டிக்ளரேஷன் ஃபார்ம் அதே தானே, அது கேட்க மாட்டாங்க, கமெண்ட் அடிப்பானுங்க. அதுக்கு வந்து ஒரு 50 ரிப்ளை கமெண்ட் வேறு வரும், சப்த இப்போ 6 வந்து ரிப்ளை கமெண்ட்டு கோபமாக வரும். சி, ஃபோக்கஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நான் இப்பயும் சொல்கிறேன், இப்போது இல்லை பேர் சில பேர் கேட்பாங்க, நீங்கள் எதுக்கு கோயில் போகிறீங்க, வீட்லேயே சாமி இருக்கீங்க, உங்களோட இந்து ரிலிஜன் பார்க்க, அதாவது இது கேட்குறதுலாம் வந்து இந்த நாத்திகவாதி தான் கேட்பான். நீங்கள் தான் சாமி எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் இது கோயில் போகிறீங்க அப்படின்னு கேட்பான். அவனுக்கு நான் சொல்கிறது இதுதான், இப்போது சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் இருக்குது சரியா, பூத கண்ணாடி எடுத்துன்னு போய் ஒரு பேப்பர் மேலே வச்சேன்னு வச்சுக்கோ, பூத பேப்பர் இருக்குது, பூத கண்ணாடி இப்படி இருக்குது, அதை வச்சின்னா அந்த கான்கேவ் லென்ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோ சொல்லுவாங்க, அதை வச்சின்னா அந்த சூரிய வெளிச்சத்தில் அப்படியே அது எரியும் அந்த பேப்பர், நீங்கள் பார்த்துருப்பீங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம். இப்போ சூரிய வெளிச்சம் எல்லா இடத்துலையும் தானே இருக்குது, அந்த பேப்பர் எங்கேயாவது வச்சா எரிய தானே செய்யணும், அது ஏன் வந்து அந்த லென்ஸ் அது மேலே வச்சா தான் எரியுது. அப்போது என்ன பண்ணுது அந்த லென்ஸு, இந்த சூரிய ஒளியை சூரிய அந்த ஹீட்டை அப்படியே எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஃபார்மில் அந்த கான்கேவ் லென்ஸ் இங்கே இருக்குன்னா அங்கேருந்து அப்படியே இந்த பாயிண்டில் அந்த பேப்பரில் அடித்து அந்த பேப்பர் எரியும், அதாவது மொத்த ஹீட்டு ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்போது அதே மாதிரி தான் கோயில், எல்லா இடத்துலையும் சாமி இருக்காது, அங்கே எனர்ஜி கொஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்குது, அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு அந்த எனர்ஜி எடுத்துகிட்டு வரும், அதுதான் விஷயம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் ரிப்ளைன்னு நான் சொல்லுவேன் இந்த நாத்திகவாதிங்களுக்குலாம், பெஸ்ட் ரிப்ளை. அவனும் பேச்சு வாக்கெலாம் நாத்திகவாதி, உள்ளுக்குள்ளே அவனுக்கும் ஒரு பயம் இருக்கும், இருட்டு நடந்து போக சொல்லுங்க பார்ப்போம், அவனு பயப்படுவான், சும்மா பேச்சு இவங்கெல்லாம் ஏதோ ஒரு யாரையாவத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு, ஒன்றும் தெரியவும் தெரியாது, கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுறவனும் கம்யூனிசம் தெரியாது, சோசியலிசத்தை ஃபாலோ பண்ணுறவனும் சோசியலிசம் தெரியாது, ஏதோ யாரையா வச்சுக்கிட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணோம், நீங்கள்லாம் ஒரு ரூட்டில் இருக்கீங்க, நாங்கள் வேறு ரூட்டில் இருக்கோன்றதுக்காக இருக்கிறது. சி, நம்மளோட முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்துட்டு 1000 மடங்கு நம்மளோட புத்திசாலிங்க, அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். நான் ஒரு ரூட்டில் போகிறேன்றது சத்தியமாக புத்திசாலித்தனம் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா எனக்கு இந்த வீடியோவுக்கு நீ டிஸ்லைக் போடுறதுனால எனக்கு என்ன 50,000 ரூபா காசு அப்பப்போது இல்லை, எனக்கு புரியவே இல்லை. ஸோ எனக்கு டிஸ்லைக் போடுறதுனாலயோ இதனால நீ இப்போ தம்மா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளம்பிடலாம், இதை ஃபாலோ பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.